எத்தனை பேர் வேலையில சந்தோஷமா இருக்கிறீங்க? அமே தேவனை துதிப்பது அவர் ஆராதிப்பது நம்ம கிடைத்த ஒரு சாக்கியம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. சொல்லமா, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் வாக்குகள் பல தந்து அறிந்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அறிந்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை நீர் மாத்திரமே. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என்ற சொந்தமானி. உண்மை ஆராதிப்போ, ஆத்தரிப்போ, துதிகள் வாசம் செய்யும் எங்கள் தெய்வம் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகள் வாசம் செய்யும் எங்கள் தெய்வம் நீ பரிசுத்தரே. எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறுநீரப்பை மாற்றி தந்தீர், சிறுமான ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறுநீரப்பை மாற்றி தந்தீர், சிறுமான ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாற்றமே, நீ மாற்றமே, நீ மாற்றமே என்ற சொந்த வாரீருமை ஆராதிப்போ. நீ மாத்திரமே, நீ மாத்திரமே, நீ மாத்திரமே எந்த சொந்த மாறி ஆராதிப்போம், ஆத்தரிப்போம், காமத்தினால் என்றும் செயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகள் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகள் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ. வாசிங்கள் சங்கீதங்கள் 55:22 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். தேவன் இந்த வாக்கு திட்டத்தை இன்றைக்கு நம்முடைய மத்திலே சொல்ல விரும்புகிறார், நம்மோடு பேச விரும்புகிறார். கர்த்தரை வாசிப்பார். ஆக தேவன் நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். பாரங்களை அவர் சுமக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சுமந்த அந்த பாரங்களை, பாடுகளை, பாவங்களை, நோய்களை நாம் மறுபடியும் சுமக்க அவசியம் இல்லை. என் தேவன் அதை ஏற்கனவே சிலுவையில் சுமந்து விட்டார். ஆகவே இந்த வேளையில இன்னும் கொஞ்ச நஞ்சம் பாரங்களை வச்சிருக்கவங்க எல்லாம் அதை இறக்கி தேவன் மேலே அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அந்த வேளையில எல்லாருடைய இருதயங்களும் இந்த வேளையிலே ஃப்ரீ ஆயிடணும். சரியா? தேவன் பாரங்கள் சுமக்கும் பொழுது, அதுக்காக காரியங்களை செய்யும் பொழுது நாம் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இந்த உலகத்துல இந்த பிசாசு இருக்கான் பாருங்க, அவன் நம்ம மேல நிறைய பாரங்களை கொண்டு வந்து திணிப்பான். அவன் வேலையே அதுதான், நம்ம மேல திணிச்சு நம்முடைய கவலைகள், பாரங்கள், இது இப்படி நடக்குமோ, அப்படி நடக்குமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, தேவையில்லாத பயங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவன் நம்மை இது திணித்துக் கொண்டிருப்பான். ஆனா தேவன் நம்முடைய பாரங்களை சுமக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை ஆதரிப்பார் என்று பார்க்கிறோம். அவர் உன்னை ஆதரிப்பாய் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க பாக்கிறா, அவரனை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையாகவே கடந்த காலத்தில் தேவன் நம்மை ஆதரித்துக் கொண்டிருந்தார், இப்பொழுது ஆதரிக்கிறார். ஒரு நாட்களிலே தேவன் நம்மை தொடர்ந்து ஆதரிப்பாராக, கர்த்தரை மாசதிப்பாராக. தேவனுடைய ஆதரவு என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் செய்தி தியானிக்க போகிறோம். பாருங்கள், நம்முடைய தேவனுடைய
ஆதரவு இல்லாவிட்டால் நம்மால் இந்த உலகத்திலே வாழவே முடியாது. பணவிலே தேவனுடைய அனுக்கரகம் நம்மோடு இல்லாவிட்டால் இந்த விழிலே இந்த நாட்களிலே இந்த காலகட்டத்திலே நம்மால் இந்த உலகத்திலே வாழவே முடியாது. கத்தனை மாசிப்பார். ஆக ஒரு நபரை குறித்து நன்கு தெரியும் எனக்கு. அவர்கள் முன்பதாக தேவனை அவர்கள் முழுமையாக ஆராதித்தார்கள். ஏதோ காரணத்தினாலே அவர் விட்டு போய் அவருடைய அவரை இப்பொழுது விசுவாசிப்பே இல்லை. ஒரு தேவனற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போ பாருங்க, அவர்கள் நடத்தி சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா, ஒரு நாள் காலையில கிளம்பி போகும் பொழுது அன்னைக்கு சாயங்காலம் போயிட்டு வந்து சொல்றாங்க, இன்னைக்கு காலையில இருந்து நான் போன இடத்துல எல்லாம் தோல்விகள், போன இடத்துல எல்லாம் ஆள் இல்லை, இப்ப வாங்க அப்ப வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அலைச்சலுக்குமே அலைச்சல் அலைஞ்சு வச்சு இந்த நாள் ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்னார்கள். நான் உள்ளத்தை நினைத்து கொண்டே தேவனுடைய ஆதரவு இருக்கும் பொழுதுதான், அவருடைய கரம் நம்மோடு இருக்கும் பொழுதுதான் நாம் போகிற காரியங்களை அவர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய ஆதரவு இல்லாமல் நம்மால் இந்த உலகத்திலே ஜீவிக்கவே முடியாது. யாருக்கு ஒரு ஆதரவு அவசியம் என்று பார்க்கும் பொழுது, பலவீனமான ஒருவருக்கு பாருங்கள் நடக்க முடியவில்லை என்றால் ஒரு கோல் அவருக்கு ஆதரவாக தேவைப்படுகிறது. பாருங்க, சாதாரணமாக காலம் நடக்க முடியாவிட்டால் அவருக்கு நன்றாக நடக்கும்படியாக வாக்கிங் ஸ்டிக் அவருக்கு தேவைப்படுகிறது அல்லவா. அதுபோல பலவீனமானவர்களுக்கு தேவன் தன்னுடைய ஆதரவை அவர் கொடுக்கிறார். அவர்களை ஆதரவு கொடுத்து தேவன் அவளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வேளையிலே தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே எப்படி இருக்கிறான் என்று கேட்கிறார். வெளிப்பிரகாரமான மனுஷனை அல்ல, உள்ளான மனுஷனை தேவன் கேட்கிறார். நல்லா பார்க்கறது நல்லா ஜோடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்களே நல்லது தான், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் உள்ளான மனுஷன் இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இன்றைக்கு கர்த்தரிடத்துல உண்மையை சொல்லுங்கள். ஆண்டவரே என்னை நீ ஆதரிப்பீதாக, நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், நீர் என்னை ஆதரிப்பீதாக என்று சொல்லும்பொழுது கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு மனுஷனை எந்தெந்த சூழ்நிலைகளிலே அவனுக்கு ஆதரவு அவசியம், அல்லது தேவன் வீதத்திலே அவருடைய ஆதரவை அவர் கொடுத்த அந்த சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கும் பொழுது அதிலே தேவன் ஆதரிக்கும் அந்த அனுபவங்களை நாம் பார்க்க போகிறோம். வாசிங்கள் சங்கீதம் 3:5 நாம் வாசிக்கலாம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். பாருங்க, இவர் படுத்து இருந்தார், நித்திரை செய்தாராம், கர்த்தர் அவரை தாங்குகிறார். அதாவது டிவைன் சப்போர்ட், கர்த்தர் அவரை தாங்குகிறார். தமிழிலே தேவனுடைய ஆதரவு என்று பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் இந்த தாவீதை அவர் எப்பொழுது தாங்குகிறார் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, எல்லாம் நம்ம வெளியே கிளம்பி போகும் பொழுது வரும்பொழுது தான் தேவனுடைய ஆதரவு நமக்கு தேவை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், அப்படிதானே. ஆனால் இந்த தாவீது அவருடைய சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் அதிகமாக என்னோடு பேசினார். என்ன தெரியுமா, நான் படுத்து நித்திரை செய்தேன். அப்போ கர்த்தர் அவர் என்ன பண்றாரா, தாங்குகிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அப்போ நாம் படுத்து நித்திரை செய்யும் போது கூட தேவன் நம்மை தாங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். நாம் தூங்கும் பொழுது தேவன் நம்மை தாங்குவது மட்டுமல்ல, தாளாட்டுகிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். ஒரு தாயுள்ளம் கொண்ட தேவனாய் அவர் காணப்படுகிறார். பாருங்கள், தூங்கும் போது நடப்பதை நாம் அறிய மாட்டோம் அல்லவா. அப்போ பாருங்க, விழித்திருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு இரும்பு வந்தா கூட அதை கரெக்டா பார்த்துருவோம், ஆனா தூங்கும் போது பாம்பு வந்தாலும் தெரியாது இல்ல, அப்படிதானே, பாம்பு வந்தாலும் தெரியாது. பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் முழித்திருக்கும் போது நம்மை கொஞ்சம் நாம பார்த்து கொள்ளலாம், ஆனா நாம தூங்கும் போதுதான் தேவனுடைய ஆதரவு அதிகமாய் நமக்கு அவசியம். தூங்கி முடிச்சு எழும்பும் பொழுது ஒரு ஃப்ரெஷ் அனுபவம் தெரியுமா, ஏன் தெரியுமா,
ஒரு டிவைன் கேர்ல நாம் இருந்திருக்கிறோம். அதனால அந்த துக்கத்தை தேவன் இன்பமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அந்த காலத்தை முடித்து நாம் எழும்பும் பொழுது ஒரு பெரிய உற்சாகத்தோடு எழும்ப கத்த கிருபை செய்கிறார். கத்த நம்மை ஆசிரிப்பவராக கத்த நடத்துவராக சார் பாருங்க. அப்போ தூக்கம் என்று சொல்லும் பொழுது, நித்திரை என்று சொல்லும் பொழுது, அந்த சமயத்திலே நடப்பதை நாம் அறிய மாட்டோம். அதுதான் இயற்கை. ஆனால் இந்த சூழ்நிலை, இந்த சங்கீதத்தின் அந்த முக உரையை நாம் பார்க்கும் பொழுது, அந்த மூன்றாம் சங்கீதத்தின் முக உரை, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின என்னவா சங்கீதம். நமக்கு இப்படி ஒருத்தன் துரத்துறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு சங்கீதம் வருமா? இங்கிதமே தெரியாம நடந்து கொள்வோம்ல. சரி, கத்தாசிப்பார். ஆக பாருங்க, அப்போ இந்த தாவீது எந்த நிலையிலே பாருங்க, பெத்த புள்ளையே அவன் உயிர் வாங்க துடிக்கிற சமயம், இந்த சமயத்துல ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வருமா? ஆராதனையில் தூக்கம் வரும், நல்ல தாளாட்டுற மாதிரி இருக்கும் பிரசங்கம், சரியா? சரி, உண்மையாக கத்து தாளாட்டுகிறா, சரியா? அப்போ இவ்விதமாக ஒருத்தன் துரத்துனாங்க, அவன் துரத்தும் பொழுது உண்மையாகவே தூக்கம் ஒருத்தனுக்கு வருமா? ஆகவேதான் இந்த அனுபவத்தை தாவீது எழுதுற. ஆண்டவரே, அப்படி ஓடி ஓடி எவ்வளோ அலைக்கிற ஆண்டவரே, இதன் மத்தியிலே எனக்கு என்ன நித்திரை செய்யும் பொழுது நீர் என்னை தாங்குகிறீரே, உம்முடைய சப்போர்ட் காணப்படுகிறதே என்று அவர் தேவனை துதிக்கிறார். பண்ணவளே, நான் இந்த வேளையில சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரஷர்ஸ், அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நமக்கு ஒரு நிமிஷம் கூட தூக்கமே நியாயப்படி வரக்கூடாது. ஆனால் நான் தூங்குகிறேன் என்றால் அது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறவர்கள் கரந்தட்டு சோத்துறீங்க பார்க்கலாம். தேவன் சோத்துறீங்க. இந்த உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த பிரஷர், ஆனா சூழ்நிலை வாழ்க்கை என்பது போராட்டம் தான். ஆனா அதன் மத்தியிலே தேவன் அவருடைய கிருபைகளை கொடுத்து நடத்துகிறார் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மறுக்க முடியாத, மறக்க முடியாத ஒரு உண்மை என்பானவர்களை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பவராக, கர்த்தர் நடத்துவராக. நாம் சூழ்நிலையை பார்த்து வாழ்கிறோம், தேவனை பார்த்து வாழ கர்த்தர் நம்ம கிருபை செய்வராக, கர்த்தர் நம்மை நடத்துவராக. பாருங்கள், இந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் வாசியுங்கள் இரண்டு சாமுவேல் புத்தகம் 17 அதிகாரம் 27 முதல் வாசிக்கலாம். தாவீது மக்னாயிமில் சேர்ந்த போது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தான் ஆகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும், லோத்தேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும், ரோகிலீம் ஊரானும், கீலியேத்தனும் ஆகிய பர்சிலாவும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இவர்கள் அந்த பயணத்திலே தாவீதுக்கு பல உதவிகளை செய்கிறதை நாம் பார்க்கலாம். சரி, அப்போ இந்த மக்னாயிம் என்ற ஒரு இடத்திற்கு இந்த தாவீது வந்து சேருகிறதை நாம் பார்க்கலாம். மக்னாயிம் என்ற ஒரு இடத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த தப்பித்து ஓடும் போது தூக்கம் வருமா? தூக்கம் வரும். ஏனென்றால் தேவன் நம்மை தாங்குகிறார். ஒரு பெரிய சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் தேவன் கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் நம்மை நடத்த என் தேவன் உண்மையுள்ளவராய்க்கான. முன்பு வருடங்களிலே முகமூடி கொள்ளை என்று சொல்லுவது பம்மலிலே தான் ஆரம்பித்தது. அந்த வீட்டையே கொள்ளை நடந்த வீட்டையே இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷனை மாற்றிருக்கிறாங்க. அந்த காரியம் நடந்த உடனே எல்லா வாலிபர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டிலே தூங்கும் போது அவர்கள் ஆயத்தமாய் தூங்குவாங்க. என்ன தெரியுமா, ஒரு கையில் அவர்கள் ஒரு கொம்பு ஒன்றை எடுத்துக்கொள்வார்கள், அடுத்த கையில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு டப்பால என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மிளகா பொடி வச்சிருப்பாங்க. முகமூடி கொள்ள வந்தான்னா இப்படி கண்ணுக்கு ஒரு ஓட்டை வச்சிருப்பாங்கல்ல, அந்த கண் அந்த ஓட்டையை பார்த்து மிளகா பொடியை தூவிட்டு ஒரு அடி அடிக்கணுமா. அதுக்கு இவன் தூங்கும் போதே கை அதை பிடிச்சிட்டே இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, தூங்கும் போது தெரியுமா? அவன் வந்து அவன் தம்பி எல்லாத்தையும் முடிச்சு நான் போயிட்டுறோம்பா, எழுப்பும் போது தான் தெரியும். பாருங்க, அப்போ தூங்கும் போது நாம் என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருந்தாலும் முழிச்சாதானே தூங்க முடியும். ஆகவே
தூங்கும் போது நம்மை தாங்குகிறவர் நம்முடைய தேவன் தான் அன்பானவர்களே. பாருங்க, இந்த சமயத்திலே எதிர் எப்படி வரப்போகிறான் என்று தேவன் அறிந்திருக்கிறான். அந்த நேரத்தில் தேவன் அந்த இடத்துல நம்மை வந்து பாதுகாக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அன்பானவர்களே, கர்த்தரை மாசிப்பாராக. நம்மை தேவ சேனை நம்மோடு கூட இருக்கிறது என்ற விசுவாசம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த மக்னாயீம் என்ற வார்த்தைக்கு இரட்டை பாளையம் அல்லது ரெண்டு சேனைகள் உன்னை பாதுகாக்கிறது என்று பொருளாக அது அமைகிறதை பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, அப்போ இந்த தெய்வீக பாதுகாப்பு நமக்கு இருக்கும் பொழுது பாருங்க, நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விசேஷமாக இன்றிலிருந்து நாம் நன்றாக தூங்க கர்த்தர் கிருபை செய்வாராக. படுத்த எனக்கு இருக்கிற ஒரு டென்ஷன்ல எனக்கு சரியா தூக்கமே வர்றதில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு பேசுகிற காரியம் என்னவென்றால், தேவன் நமக்காக அவர் பாதுகாக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நாம் கவலைகளை அவர் மீது வைத்து விட்டு நாம் நல்ல நித்திரை செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அனைக தூங்குறது போல காணப்படுவோம், ஆனா அந்த சவுண்ட் ஸ்லீப் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உனக்கு ஒரு சமாதானமான நித்திரையை கொடுக்க தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் பார்க்கிற காரியம், இந்த தேவனுடைய ஆதரவு நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது? ஒரு இரண்டு காரணம் மட்டும் நாம் பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. 2 Samuel 17:28-29 வாசிங்கள் பார்க்கலாம். மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயற்றையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் வறுத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் எதுக்கு வசனம் தெரியுமா? நம்ம பட்டணத்துல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பெருசே இல்லை. பாருங்க, வனாந்திரத்துல ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது இது கிடைச்ச ஒரு பயிறு கிடைச்சா போதும்யா. நம்ம வீட்டுல இருக்கும்போது கறி குழம்பு வச்சுதான் சாப்பிடுவோம், ஆனா அப்போ வந்து ஒரு பயிறு கிடைச்சா போதும்யா அப்படின்னு இருக்க சூழ்நிலையில பாருங்க கர்த்தர் அவர்களை எப்படி போஷிக்கிறார். அதுதானே தெய்வீக ஆதரவு. பாருங்க, தாவீதுக்கும் அவனுடன் ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் ஒனாந்திரத்துல எப்படி இருந்தாங்கன்னா பசியும் இழைப்பும் தவணுமாயிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பாணவளே, பாருங்க, அந்த வனாந்தரத்திலே தாவீது போகும் பொழுது, ஓடி போகும் பொழுது தேவனுடைய ஆதரவு, அந்த டிவைன் சப்போர்ட், இதுதான் முக்கியமான காரியம். அந்த தெய்வீக ஆதரவு எப்படி கிடைத்தது என்றால், எதிர்பாராத நபரிடத்திலிருந்து ஆதரவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். எதிர்பாராத நபரிடமிருந்து ஆதரவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். உங்களுக்கு கூட கர்த்தர் இன்று முதல் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அநேகம் எதிர்பாராத இடத்திலிருந்து, எதிர்பாராத நேரத்திலே, எதிர்பாராத நபரிடத்திலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். தாவீதின் தேவைகள் பாருங்க, அரசாள்வதற்கு என்ன தேவை என்று தேவன் தெரிந்திருப்பது மட்டுமல்ல, தாவீதின் வயிற்றுக்கு என்ன தேவை என்று கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். அன்பானவளே, ஆனா ஒண்ணு, நம்ம எங்க ஓடினாலும் எங்கு போனாலும் அந்த தேவனுடைய சேனை அவருடைய சமூகம் இருக்கிற மக்னாயீமுக்கு வரும் பொழுது அந்த உதவிகள் நம்மை தேடி வருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. அன்பானவளே, அப்போ எதிர்பாராத நபரிடத்திலிருந்து எப்பொழுது உதவிகள் நமக்கு வரும் தெரியுமா? தேவ சித்தத்தின் மையத்துல நாம் காணப்படும் பொழுது அந்த எதிர்பாராத உதவிகள் நமக்கு கிடைக்கிற ஒன்றாய் காணப்படும். அன்பானவளே, ஆண்டவரே, எல்லா மனிதர்களும் எனக்கு விரோதமாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே, இயேசுவே, உம்முடைய ஆதரவை நீ எனக்கு தந்தருவீராக. இரண்டாவதாக வாசிக்கலாமா, இந்த மக்னாயீம் அந்த இடத்திலே காணப்படுகிற சூழ்நிலை வாசிங்கள். ஆதியாகமம் 32:6 வாசிக்கலாம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். சந்திக்கிறது
ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சந்திக்கல, அவனுக்கு உதவிக்கு வந்தார்கள். பாருங்கள், அந்த யாக்கூபு அந்த நிலையில் தான் காணப்படுகிறார். யாரும் உதவியற்ற சூழ்நிலை, அப்பொழுது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவனுக்கு உதவி செய்ய அவர் இறங்கி வருகிறதை பார்க்கலாம். தூதர்களை அனுப்புகிறதை பார்க்கலாம். கர்த்தனை ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே யாக்கோபு ஒரு காரியத்தை அவர் மறந்து போய்விடுகிறதை நாம் பார்க்கலாம். என்ன தெரியுமா, இந்த இடத்துல ஏன் தூதர்கள் வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அதியாகம் 28:15 தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை அவர் செய்திருந்தார். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். நீ எங்க போனாலும் நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னோடு வருவேன் என்று கர்த்தர் சொன்னாரே. 32:1 யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில், இந்த 2 நாம் ஒன்றாக வாசிக்கும் பொழுது பாருங்க, இந்த வாக்கு தத்துவம் அதை நிறைவேறுகிறதை பார்க்கலாம். அவனை தேவ தூதர்கள் சந்தித்தார்கள் பார்க்கிறோமே. அப்போ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆதரவு அந்த யாக்கோபுக்கு கிடைக்கிறதை பார்க்கலாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த ஆதரவு, ஹாலேலூயா, சூப்பர் நேச்சுரல் சப்போர்ட் என்று பார்க்கிறோம். மனுஷனுடைய ஆதரவு இல்லைங்க. மனுஷன் யாரும் அந்த யாக்கோபை அந்த வேலையில ஆதரிக்கிறதுக்கு வரல. ஆனா தேவன் தன்னுடைய ஆதரவை அவர் கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தரை மாசடிப்பார். ஆக இந்த வேளை நான் சொல்கிறேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கட்டுப்பாட்டிலே அவன் இருக்கும் பொழுது நிச்சயமாக நிச்சயமாக தேவனுடைய அந்த தூதர்களுடைய ஊழியம் அவருக்கு நிச்சயமாக இருக்கும் என்பானவளே. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவ தூதர்களின் ஊழியங்கள் எப்பொழுதும் தேவன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நாம் சில வேளைகளில் ஆண்டவரே என் உதவிக்கு உம்முடைய தூதர்களை அனுப்புவீராக நாம் சொல்லலாம். கர்த்தர் உடனே அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, தேவனை நாம் நம்பி இருக்கும் பொழுது பாருங்க, தேவன் அவருடைய தூதர்களை நமக்கு அவர் அனுப்பி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 14:14 வாசிங்க பார்க்கலாம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா. பாருங்க, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களா தெரியுமா, அது நாம் தான். அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நமக்கு பாருங்க, பணிவிடை செய்யும்படியாக தேவன் நம்மை சும்மா நீயே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள் மகனே மகளே என்று தேவன் சொல்ல மாட்டார். சில காரியங்களை பாருங்க, ஒரு குயர்ல லேடிஸ் மட்டும் இருக்கும்போது திடீர்னு ஜென்ஸ் வாய்ஸ் கேட்கும், அப்படி நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? பாருங்க, அது அந்த சாட்சி நான் கேட்டேன். அப்போ நம்மை அறியாமல் நம்மோடு கூட தேவ தூதர்கள் எப்பொழுதும் பணியில் இருக்கிறார்கள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கிரீக் கிராசிங் ஹார்வெஸ்ட் சர்ச்னு சொல்லி ஒரு சர்ச்சில் நான் பியானோ வாசிக்கிற போயிட்டு, ஸோ அங்கே வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே வர்ஷிப் லீடர் ஒரு கேர்ள், ஸோ அவங்களும் எங்கள் காலேஜில் தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்க வர்ஷிப் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வர்ஷிப்லாம் முடிஞ்சுது. அதுக்கு பிறகு வந்து நான் அப்புறம் ஆடியோ ரூமில் தான் உட்காருவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க ஸ்பெஷல் சாங் பாடினாங்க, அது அவங்களே எழுதி பாடுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மளாக போயிட்டு இருந்தது. இப்போ பேக்ரவுண்டில் வந்து ஒரு மேல் வாய்ஸ் யாரோ கூட பாடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நான் ஆடியோ ரூமில் இருந்தனால நான் வந்து அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி வேறு ஏதோ மைக் ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரில் செக் பண்ணாரு, இந்த மாதிரி வேற எந்த மைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு விட்டுருவேன் சார், நான் வந்து எனக்கு தான் கேட்குது போல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2-3 வந்து அதே மாதிரி விஷயத்த சொன்னாங்க. ஸோ அப்புறம் அந்த நாங்கள் அந்த பாடின அந்த பொண்ணுகிட்ட சொன்னோம், அவங்களவங்களாம் நம்ப முடியல, ஏன்னா எங்களால் அது வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல, என்னன்ற விஷயத்தை புரிந்து கொள்ள முடியல. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அது வந்து தேவதூதர்களை நம்ம கூட சேர்ந்து பாடுறாங்க, இட்ஸ் பாசிபிள், அது வந்து ஒரு நடக்க முடியாத காரியம் இல்லை, அதை நான் வந்து அது அனுபவித்திருக்கேன், ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்திலையும் கூட இசைக்கு மட்டுமல்ல, தேவன் நம்முடைய ஜீவியத்திலேயும் கர்த்தர் அவரதை அனுமதிக்க தேவனாக இருக்கிற கர்த்தரை மாசிப்பாராக. சங்கீதம் 91:11-12
எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாருங்க, தூதர்களின் ஊழியம் அது எவ்விதமாக அது காணப்படுகிறது. பாருங்க பாருங்க, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி கர்த்தர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அநேக வேளையில ஐயோ நான் அப்படியே அது வழிக்கு கீழே விழுந்திருப்பேன், ஒரு மயிரில தப்பிச்சு சொல்லுங்க பாத்தீங்களா, வேற ஒன்றும் இல்ல, தூதர்கள் நம்மை தாங்கி நடத்தி இருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறான்னு பாண்டவளே. பாருங்க, அப்போ இந்த தூதர்களின் ஊழியங்களை இந்த வாரத்துல நாம் காண போறோம். ஏற்றுக்கொள்ளாமல் அது சம்மதிக்காமல் அவன் ஒரு பெரிய போராட்டம் செய்து பார்க்கலாம் அன்பானவளே. அதன் பின்பதாக அவனை தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிற கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை அவன் கேட்டான், அதை பெற்றுக்கொண்டான். இந்த வேளையில கூட நாம் கூட தேவனிடத்துல ஒரு காரியத்தை நாம் சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் அல்ல கிறிஸ்துவே என்று, ஆண்டவரே என்னுடைய திட்டம் அல்ல உம்முடைய திட்டமே நிறைவேறுவதாக என்று நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் எதிர்பார்த்த அந்த மாற்றம் நம்மளே காணப்படும் பொழுது யாக்கோபை ஆசுவதது போல ஹாலேலூயா அவன் போராடி மேற்கொண்டானே தேவன். அதுபோல தேவனுடைய கேட்கிற நம்முடைய காரியங்களை தேவன் அவர் கொடுத்து நம்மை நடத்துவது அது உண்மையாக அது காணப்படுகிறது. மாணவள மக்னாயும் என்ற அந்த வார்த்தையை கர்த்திருந்த வெளியிலே பேசுகிறார். உன்னை காக்கும்படியாக, உன்னை நடத்தும்படியாக என்னுடைய சேனையை உனக்கு முன்பாக நான் அனுப்புகிற தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். பாண்டவளே ஹாலேலூயா, மக்னாயும் ஹாலேலூயா, ஒரு தெய்வீக ஆதரவு. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வெளிக்காய் நாங்கள் நன்றியோடு வைத்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களை ஆதரிப்பீர் என்று பார்த்தோம் ஐயா. உங்களுடைய டிவைன் சப்போர்ட் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கும் என்று பார்த்தோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் நித்திரை செய்யும் பொழுது தாங்குறீர் என்று பார்த்தோம் ஐயா. நாங்களும் கூட எங்களுடைய ஜீவியத்திலே ஒரு சமாதானமான நிலைப்பாடுதலை, ஒரு சமாதானமான ஒரு நித்திரையை, அது மட்டுமல்ல எங்கள் ஜீவியத்திலே ஒரு பெரிய சமாதானத்தினை கட்டையிட்டு நடத்துவீராக. ஆண்டவரே தாவீது மக்னாயிமிலே வந்தாரப்பா, ஆண்டவரே இந்த மக்னாயிமிலே அவருக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைத்தது, எதிர்பாராத நபரிடத்திலிருந்து எதிர்பாராத காரியம் கிடைத்தது. அதுபோல ஆண்டவரே எங்களுக்கு சொன்னே எதிர்பாராத ஆசீர்வாதங்களை நீ காண்பாய் என்று சொன்னேன், அதை நீ நிறைவேற்றுவிடாக, நிறைவேற்றுவிடாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆதரவை நீ சொன்னீரே, அதை நிறைவேற்றுவிடாக, நிறைவேற்றுவிடாக ஆண்டவரே. அது மட்டுமல்லாமல் உம்முடைய சந்திப்பை தந்தீரே, உம்முடைய சந்திப்பை தந்தீரே. அதுபோல எங்களுடைய ஜீவித்தன கூட உம்முடைய சந்திப்பை நாங்கள் பெற்றவர்களாக, எல்லாம் நீரே என்று நாங்கள் சொல்லும்படியாக கிருபை செய்வதாக. யாக்கோபு ஆசீர்வதித்த அதே தேவன் எங்களையும் இன்னைக்கு ஆசீர்வதி திருக்கிறோம் ஐயா. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் காணும்படியே கிருபை செய்வதாக, ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர் பி. ஸ்டீஃபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவருடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் எஸ் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒன்றுமில்லாமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜப குறிப்புகளுக்காகவும் மேலும 24 மணி நேரமும் ஜபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். போதகரை நேரில் சந்தித்து ஜபித்துக் கொள்ள நீங்கள் உடனே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43, தொலைபேசி எண் 2264229.